இந்த அமைச்சர் தமிழ்ச்சாக் நான் ஸோ நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்ட்ராங் ஜோன் டிசிஷனரியாக மார்க்கெட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ எதனால் இந்த 1 hour ஜோன் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக கொடுத்துருந்தோம், தென் அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மார்க் என்ன பண்ணல, பெரிய எல்லா அப்சைடும் போல் டவுன்சைடும் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ எதனால் நம்ம அந்த ஜோனை ஒரு ஸ்ட்ராங் ஜோனை கொடுத்துருந்தோம், தென் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன மாதிரி ஒரு சினரியெல்லாம் இருக்குது, சான்சஸ் இருக்குது, அதாவது ப்ராபபிலிட்டி அக்யூரசி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ராபபிலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, தென் ஃபின் நிஃப்டி, இதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே சார்ட். ஸோ இந்த டே சார்ட்டில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு அப்சைடு கொடுத்துருக்காங்க, பட் பெரிய லெவல் மூணு கொடுக்க முடியல மார்க்கெட்டால் ஓகே. தென் கீழே பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 2 candle inside கன்சல்டேஷன் பேஸ் கேண்டில், இது நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். பட் இந்த பர்டிகுலர் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நியூட்ரல் கேண்டில் ரூல் நம்பர் 2 நம்மளோட கான்செப்ட் படி இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணியிருக்கோம், பட் ஓபி டேப் ஆகலை. ஜஸ்ட் அந்த கன்சல்டேஷன் பேசஸை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டேப் ஆகிட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்த அவ்வளோதான், இது வந்து டே சார்ட்டில். பட் இந்த மாதிரி சினாரியோ, ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் போக போகிறான், இல்லை மார்க்கெட் லைக்லி ஒரு கிராஷ் மாதிரி ஆக போகுது, இந்த மாதிரி சின்ன நடக்கும்போது எல்லாமே மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்துக்கிட்டு அழகாக ஒரு ட்ராப், தென் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கம்ப்ரஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் அப்சைடு, திரும்ப நல்ல ஒரு ட்ராப்பு, அகைன் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கம்ப்ரஷனில் போயிட்டு அகைன் ஒரு ட்ராப் போகிற சான்சஸ் ஆர் தேர், அவ்வளோதான். ஏன்னா இந்த ட்ராப்புக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹை பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கும் நான் ஃபிபனாச்சி போடும்போது எக்ஸாக்டாக ஒரு 0.5 அந்த ரேஷியோ என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவர்சல். தென் அதே போல் இப்போ இந்த ஹைக்கு லோக்கு நான் ஃபிபனாச்சி போடும்போது பார்த்தீங்கனாலுமே சேம் ஆல்மோஸ்ட் இந்த 0.5 0.6 வருது, ஒரு க்ரூஷியல் பிளேஸ் இருக்க சான்சஸ் ஆர் தேர், அவ்வளோதான், கண்டிப்பாக விடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆல்ரெடி நடந்த சேம் சினரியோ மார்க்கெட்டில் வரும்போது சான்சஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும். அதே போல் இது இப்போ மட்டும் கிடையாது, மார்க்கெட் எப்போனா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே ட்ராப் ஆகிறானோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு நடக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராப்பு ஒரு கன்சல்டேஷன், ஒரு ட்ராப்பு ஒரு கன்சல்டேஷன், ஒரு ட்ராப்பு ஒரு கன்சல்டேஷன், ட்ராப்பு கன்சல்டேஷன் ட்ராப்பு. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து எப்போ உங்களுக்கு 2022 டிசம்பர் மந்தில், ஆல்மோஸ்ட் இது நம்மளுக்கு இப்போ டிசம்பர் வரப்போகுது 2023. ஸோ அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கனாலுமே மார்க்கெட்டில் இது ஒரு ஆல் டைம் ஹை தான் ஆக்சுவலாக, ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்து அப்செட் ஹை கொடுத்ததில்லை, ஒரு ட்ராப்பு ஒரு கம்ப்ரஷன், ஒரு ட்ராப்பு ஒரு கம்ப்ரஷன், அகைன் ஒரு ட்ராப்பு. ஸோ இது இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கிராஷோ இல்லை கிராஷ்னு சொல்லக்கூடாது, ஒரு கரெக்ஷன், நல்ல ஒரு அப்சைட் ரேலிக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எப்போயுமே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி, ஒரு மார்க்கெட்டில் ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படிங்கிறது மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க ஆல்மோஸ்ட் 10% 11 வச்சுக்கலாமா, ஒரு நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் தான். தென் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஹை டு லோ கரெக்ஷன் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கான், எக்ஸாக்டாக ஒரு பெரிய 12% கிட்ட கரெக்டுங்களா, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூணு அப்சைட் ரேலி கொடுத்துருக்கான். ஸோ இந்த அப்சைட் ரேலிக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் ரேலி அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ டு இந்த ஹை போடும்போது ஒரு 50% கீழே, தென் இந்த லோ டு ஹை நான் போடும்போது ஆல்சோ ஒரு 50% ரேஞ்சில், தென் அதே போல் இது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போ மார்க்கெட்டு எவ்வளோ ஃபால் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹைட்டு லோக்கு ஒரு 6% or 7% ட்ராப் ஆகிருக்கு. மேபி என்ன ஆகலாம், இது ஒரு சின்ன 0.5 கரெக்ஷன் கொடுத்து கீழே வந்துட்டு மேலே போகலாம், இது வந்து ஒரு வியூ மார்க்கெட்டிலேருந்து அப்படி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் டே சார்ட் வச்சு ஓகே. இது டே சார்ட்டோட நம்மளோட நிஃப்டி சினாரியோ. தென் நிஃப்டியோட 1 hour சார்ட்டில் எதை மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம், இந்த எவ்ரி டவுன் சைடுக்கும் சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல, எப்பவுமே மறந்துடக்கூடாது. என்னடாப்பா ஃபுல்லாக ஸ்விங் ஹைக்கு லோக்கு தானே போடுங்க, இது என்ன வித்தியாசமாக போகிறீங்க நம்ம தோணக்கூடாது. எப்பவுமே மார்க்கெட்டில் எவ்ரி ஸ்விங் லோக்கும் ஹைக்கும் எனக்கு கண்டிப்பாக சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. மேபி இது கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணும் மார்க்கெட்டு, இல்லை ப்ரேசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹை பாயிண்ட்டையும் இதையும் டேப் பண்ணி இப்படி மார்க் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இது ஃபஸ்ட்டு டச்சு
செகண்ட் டச் தென் இது தேர்ட் ஒன்று பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் நம்மளோட ஃபிபனாச்சி லெவலில் இருக்கும் அவங்களுக்கு தேர்ட் டச் மார்க்குங்கிறது ஒரு கீழே விழுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க பட் சினாரி தான் ஓகேங்களா ஃபிபனாச்சோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஹவர் எடுத்துருக்கோம் ஸோ ஒன் ஹவர் ட்ரெண்டு ஸோ என்றைக்குமே நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலோ இல்லை மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணாலோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்கிட்ட தான் இருக்குது ஸோ அது பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டுங்களா இந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் வரக்கூடிய டைப்ஸ் என்னென்னா இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம வீடியோ கொடுக்க போகிறோன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே லைக் போட்டு பார்க்கும்போது ஒரு 150 ப்ளஸ் இல்லை 200 ப்ளஸ் ரேஞ்ச் போகும்போது ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் வரக்கூடிய டைப்ஸ் என்ன இதுவே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோடு சொல்லியிருக்க மாட்டோம் அந்த டைப்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ ஒன் ஹவர் ஜோன் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ ஒன் ஹவர் ஜோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஹவர் ஜோன் ஸ்டில் பேரிஸாக அதுக்கு டவுட்டே வேண்டாம் அது ஏங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒன் ஹவரில் ஒரு லாஸ்ட்டு பிரேக் அவுட்டு இந்த பிரேக் அவுட் மூலமாக எனக்கு என்ன பண்ணால் கீழே ஒரு நியூட்ரு ரெண்டில் ஆர்டர் பிளாக் கிடச்சி லைக்லி ஹை வீக்னு சொல்லிடலாம் அதை இந்த ஆர்டர் பிளாக் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா மார்க்கெட்டு டேப் பண்ணி கன்சல்சன் ஃபீல்டு அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு பிரேக்கர் பிளாக்ங்கிற வேட் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராப்பரான பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ட்ராப் பண்ணிக்கலாம் திரும்ப என்ன பண்ணுறோம் அதே இடத்துல நம்மளுக்கு ஒரு செட்டப் கிடச்சான் சப்ளை ப்ளஸ் ஈக்குவல் ஹை லிக்யூரிட்டி செல் செட்டப் கிடச்சான் திரும்ப பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் மார்க்கெட் டேப் ஆகிருக்கு இப்போ நிறையா டவுட் வரும் அதான் ஆல்ரெடி ஒரு ஓபி எனக்கு போட்டிருக்கீங்க அந்த ஓபியில் கன்சல்டேஷன் ஃபீல்டு பிரேக்கர் பிளாக்கு திரும்ப டேப் பண்ணி விழுந்துட்டானே தின்ன பின்ன ஏன் திரும்ப திரும்ப இந்த ஓபி நம்ம மார்க் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது மார்க்கெட்டில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு அப்சைட் ரேலி போனான் இங்கேருந்து தான் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூட்ரல் கண்டில் அலைக்கு ஹைவிக் சாரி ஹைவிக் நம்மளுக்கு ஒரு டேப் பண்ணான்னா திரும்ப அதே இடத்துல மல்டிப்புள் டைம் உங்களுக்கு டேப் பண்ணால் ஸோ என்ன தான் டேப் பண்ணால் என்ன நடக்கலைன்னா இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் ஆக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆன மார்க்கெட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன இந்த பிளேசஸில் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து ஒரு சூட்டப் அப்சைட் ரேலி கொடுத்துருந்தான் இப்போ அதே போல் தான் என்ன பண்ணுங்க மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் ஸோ சேம் அதே பர்டிகுலர் பிளேஸில் தான் மார்க்கெட் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒரு கன்சல்டேஷன் போயிட்டுருங்க எக்ஸாம் நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சு மார்க்கெட் கன்சல்டேஷன் பண்ண ஏரியா ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது மாதிரி நிறையா இருக்குது மார்க்கெட்டில் அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே தெரியுது அப்படின்னு ஒரு சில டவுட் வரும் ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை எப்போலாம் இந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு டேப் பண்ணதோ அப்புறம் என்ன பண்ணியிருக்க மார்க்கெட்டு ஒரு அதிகப்படியான மூமெண்டம் கொடுத்துருக்கான் ஸோ அதான் நோட் பண்ணணும் இந்த ப்ரைஸஸ்க்கு எப்போல்லாம் மார்க்கெட் வரணும் அப்போ இல்லாமல் ஒரு அப்சைடு ரேலி பாஸ் ஆகிருக்கு அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல ஒரு டிமாண்டாக இருந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டாக இருந்திருக்கு தென் எப்போ இந்த ப்ளேஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயில்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ளேஸ்லேருந்து மார்க்கெட் டவுன் சைட் கொடுத்துருக்கான் அப்போது சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்குது மார்க்கெட்டில் ஸோ இதனால தான் என்ன ஆகும் மார்க்கெட்டு இந்த ப்ளேஸஸ்லேருந்து நான் துபாய்க்கு போகலாமா இல்லை திரும்ப நான் உள்ளூர்லேயே இருக்கலாமா அப்படிங்கிறத மார்க்கெட் டிசைட் பண்ண சான்சஸ் இருக்குது அதனால் இது வந்து ஒரு டெசிஷன் ஏரியா நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பிகைன் த ரீசன் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது இந்த ஒன் ஹவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்ததுனால எதனால் ஸ்ட்ராங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாமா இல்லை அகெயின் இங்கேருந்தே மேலே கீழே வரலாமா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட சினாரியாக இருக்குது கீழே வந்தாலுமே நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 18,650 ரேஞ்சு ஆர் 700 ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஓபி ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம் டே சார்ட்டில் அது ஒன் ஹவரோட ஓபி தான் அங்கேயும் வரலாம் இல்லை இதுக்கு மேலே கேப் அப் பண்ணாயிட்டு இது அகைன் ஒரு பிரேக்கர் பிளாக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஃபர்தராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இந்த கன்சல்டேஷன் ஓபி ஜோனுக்கு போகலாம் ஸோ இதெல்லாம் நம்மளோட மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி கம்மிங் வீக்ஸில் ஸோ நம்ம டே சார்ட்டில் பார்த்தது கரெக்ஷனுக்காக பார்த்துருந்தோம் பட் வீக்லி சார்ட்டு அப்படி அதாவது வீக்லிக்கு தேவையானது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ஹவர் வச்சு எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒன் ஹவர் வச்சு பார்க்கும்போது இது ஸ்ட்ராங் ஜோன் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைங்கிறது 19,800 இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிமாண்டுங்கிறது 18,650 to 700 ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துக்கு இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க சான்சஸ் இருக்குது என்ன இவ்வளோ பாயிண்ட் எடுத்து இதுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா ஸோ இதுக்கு தேவையான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட மணி லெவல்ஸும்
வித் இம்பாக்ட் ஜோன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு அதிகப்படியாக லைக்ஸ் வரும்போது ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன, நம்ம எந்த டைப்ஸ் அதிகமாக அக்யூரேசி கொடுக்கும், இதெல்லாமே டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம். எப்போ கேட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து 150 ப்ளஸ் லைக்ஸ் வரும்போது. ஸோ அதனால் வீடியோ புது நம்ம ஷேர் இருந்தாலுமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஆல்சோ ஒரு பெண்டிங் கண்டென்ட் இருக்குது நம்மகிட்ட, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ அதுவுமே வரும் கம்மி டே. தேங்க்யூ.